ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிவிஸ் குக் ஹவுஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆலூ பிரியாணி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து 2 கப்ஸ் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா பட்டாணி ஊற வச்சுருக்கேன். பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், ஜாவத்ரி, அன்னாச்சி, கிராம்பு, மிளகு சீரகம், சோம்பு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போல். ஸோ இதில் இருக்க எல்லா ஸ்பைசஸும் வேண்டாம். நமக்கு ரொம்ப மெயினாக இதுக்கு வந்து மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது பிரிஞ்சி இலை, இது இருந்தால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன்ஸ் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா நான் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், 1 கொத்து கருவேப்பிலை, சரி 2 மீடியம் சைஸ் வெங்காயம், இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சாப் பண்ணியிருக்க உருளைக்கிழங்கு, நான் எனக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்று போகிறோம். ஸோ நான் இது வந்து 4 மெம்பர்ஸுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷை. ஸோ இந்த உருளைக்கிழங்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் இஞ்சி கொண்டு போய் சாப்பிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம நல்ல ஆயிலே ஃப்ரை பண்ணிட்டோம்னா ஸோ குக்கிங் டைம் கொஞ்சம் குறையும் நமக்கு. ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கேன், தக்காளி அதிகமாக சேர்த்து நல்லா இருக்காது. ஸோ மீடியம் சைஸ் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். ஸோ காயெல்லாம் சீக்கிரம் வதங்கணும், அதுக்காக நான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா வதங்கட்டும், தக்காளியெலாம் நல்லா சாஃப்டாக ஆட்டும், ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கட்டும். ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி இது நல்லா வதக்கிக்கலாம். ஸோ தக்காளியெலாம் நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள். நான் எடுத்துருக்கிறது வந்து குழம்பு மிளகாத்தூள் தான். ஸோ அதனால் நான் தனித்தனியாக மல்லித்தூள் அப்புறமா வேறு மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. அப்புறமா வந்து 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா. ஸோ நீங்கள் தனி மிளகாத்தூள் எடுத்துக்கிறீங்கன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி கலரும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் இதில். ஸோ காரம் எப்படி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்துக்கிறது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும், அந்தளவுக்கு காரம் சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க கண்டிப்பாக தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது நல்லாயிருக்கும் சூப்பராக. ஸோ நல்லா வதங்கணும், நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 1 கப்புக்கு 1¼ கப் அந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் குக்கரில் வைக்காததுனால இப்போ குக்கர்னால் 1½ கப் கரெக்டாக இருக்கும்.
ஸோ காயெலாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ அதுலேயே ஹாஃப்க்கு மேலேயே குக் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஸோ இந்த தண்ணி ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்க்கலாம். அப்போ தான் அது உடையாமல் வரும். ஸோ பாருங்கள், இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் வந்து தண்ணியெலாம் இல்லாமல் சுத்தமாக ட்ரைன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறமா லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி மறுபடியும் உடஞ்சிடும். ஸோ அதனால் லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். 10 to 15 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ரெட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ நான் இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணல. தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ எங்கேயுமே அரிசி உடையில நல்லா சூப்பராக வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போவே இதை வந்து ஃபுல்லாக கலரக்கூடாது. கொஞ்சம் இதை ஆனதுக்கப்புறமா தான் கலரணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியான பிரியாணி. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ், ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ ஆஃபீஸ் போகிறாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு 20 மினிட்ஸில் ரெடி பண்ணலாம்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கூலுக்கு பேக் பண்ணுறது பேக் பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எது வேணாலும் நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட செய்யலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இது கூட வந்து பொட்டேட்டோ கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்கேன், டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நான் எதுவுமே ஆட் பண்ணல. வெறுமனே ஆயில் கூட சில்லி பவுடர் முட்டை ஆட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ தயிர் பச்சடி இருக்க ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ அது கூட இந்த டீப் ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ இந்த எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ பாப்பா சாப்பிட்டு பார்க்க போகிறா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா க்யூப் சிப்ஸாக உருளைக்கிழங்கு இருக்குது, இருந்தாலும் நல்லா வெந்து இருக்குது. இப்போ இது எப்படி பார்க்கவே நல்லா யம்மியாக இருக்குது. வாங்க இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா யம்மியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நிவிஸ் குக் ஹவுஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிவிஸ் குக் ஹவுஸ். பாய்.